காலபுருஷ தத்துவப்படி நம்முடைய உடல் பாகங்கள்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. லக்னத்துக்கு 12 இடம்தான் பாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கால், நம்முடைய உடலின் கால் பகுதி இருக்கு இல்லைங்களா, நடந்து வரக்கூடிய அந்த கால் பகுதிக்குரிய இடம் 12 இடம். காலபுருஷ தத்துவத்திலேயும் மீனம்தான் வந்து கால்களுக்கெல்லாம் சொந்தமிடமாக ஜோதிட சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ காலில் மெட்டி அணிதல் அப்படிங்கிறது சங்க காலத்திலிருந்தே நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தில் உறைந்து போன ஒரு நல்ல விஷயமாக இருக்குதுங்க. உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் பலவீனமாக இருக்கிறாரா, காலில் மெட்டி அணியறது நல்லதுங்க. அதே மாதிரி சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்ல வலுவடைஞ்சு சுக்கர தசை சுக்கர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கிடைக்கணும்னா காலில் வந்து வெள்ளியால் ஆன கொலுசு அணியறதும் நல்லதுங்க. பொதுவாக சுக்கரனை நாம் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம், கட்டிடக்காரகன், வாகனக்காரகன், சுகபோகங்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறோம். சொந்த வீடு அமையிறது, நல்ல உயர்ந்த சொகுசு காரில் வந்து போகிறது, அதுக்கு அடுத்ததாக வந்து சந்தோஷங்களை என்ஜாய் பண்ணுறது, இதுக்கெல்லாம் உரிய கிரகமே வந்து சுக்கரன் தான். சுக்கரன் ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்க உடுத்துகிற ட்ரெஸ்ஸு எல்லாம் மேட்ச் மேட்சாக போட ஆரம்பிப்பாங்க. நெயில் பாலிஷிலேருந்து எல்லாமே மேட்சாக வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் சுக்கரன். சுக்கரன் தான் அழகுக்கு அதிபதியாக இருக்கிறார். அதே சுக்கரன் தான் வந்து நமக்கு யோகத்தையும் கொடுக்குறார். அந்த சுக்கரன் நம்மக்கிட்ட வர்றதுக்காக தான் மெட்டி அணியறது, கொலுசு அணியறதெல்லாம். சங்க காலத்தில் வந்து பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் மெட்டி அணிஞ்சாங்க. அதே மாதிரி பெண்கள் கொலுசு அணிவது போல் ஆண்களும் காப்பு அணிவாங்க, வெள்ளி காப்பு. ஒரு கால்லையோ அல்லது இரண்டு கால்களிலுமே வெள்ளிக்காப்பு அணியக்கூடிய ஆண்கள் எல்லாமே சங்ககால பழக்க வழக்கத்தில் இருந்திருக்குங்க. அப்போது ஒரு கிரகம் நம்மக்கிட்ட வந்து நல்லது நடக்கிறதுக்கு, நல்லது செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான வெள்ளியால் ஆன சில ஆபரணங்கள் அதெல்லாம் அணிஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பொதுவாக குரு பகவான் செல்வ வளம், ஆனால் சுக்கரன் வந்து அந்த செல்வத்தை தங்க வைக்கக்கூடிய சக்தி. அப்போ சம்பாதிச்சாருங்க, இப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது மாதிரி இல்லாமல் அப்போவும் சம்பாதிச்சார், இப்போவும் சம்பாதிச்சுருக்கார், அவர் நிறைய சேமித்து வச்சுருக்காருங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் சுக்கரன் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க. இன்னொரு பக்கங்க, இப்போ பொதுவாக பெண்கள் காலாக இருந்தாலும் ஆண்கள் கால்களாக இருந்தாலும் சரி, இந்த கடைசியாக இருக்கக்கூடிய காலின் சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, அது பூமியில் பதிகிற மாதிரி இருந்தால் நல்லதுங்க. அது பதியாமல் இருந்தால் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருந்துருப்பாங்க. அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவங்களுடைய கால் கட்ட விரல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடுத்த விரல் நீளமாக இருந்தால் எதுலேயுமே ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க, துருதுருன்னு எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கால் விரல்கள் ஒரே மாதிரி இருக்கிறது நல்லது, இடது கால்லேயும் சரி வலது கால்லேயும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வலது கால் கட்டை விரல் நேராக இருக்கும், ஆனால் இடது கால் கட்டை விரல் வந்து கொஞ்சம் கோணலாக வளைந்து கொடுத்துருக்கும். அது மாதிரி இருந்தால் திருமண வாழ்க்கை சுமாராக தான் இருக்குன்னு சாஸ்திரங்கள், அங்க சாஸ்திரம், சாமுத்திரிகா சாஸ்திரத்துலேயும் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போது குடும்பத்தில் நல்லது நடக்கிறதுக்கு, செல்வ வளமெல்லாம் கிடைக்கிறதுக்கு மெட்டி அணிதலும் கொலுசு அணிதலும், ஆண்கள் வெள்ளி காப்பு அணிதலும் மிகச்சிறந்த பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் ஜோதிடத்தையும் தெரிந்து கொள்வோம், அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையும் வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அஷ்டலட்சுமி யோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.